வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போகும் வகையில் புதிய சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றம் திரும்ப பெற வலியுறுத்தி திருப்பூரில் ரயில் மறியல், 250 பேர் கைது. பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இனத்தவர் மீதான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தும் வகையிலும், அவர்கள் மீது வன்கொடுமை செய்பவர்களை கடுமையான தண்டனை விதிக்கும் வகையிலும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடைமுறையில் இருந்தது. ஆனால் அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யும் வகையில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. இந்த தீர்ப்பினால் வன்கொடுமை செய்தவர்கள் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது. மேலும் குற்றவாளிகளை எளிதில் ஜாமீன் கிடைக்கும் வகையில் இந்த சட்டம் வழிவகை செய்துள்ளது. இந்த புதிய சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட 17 அமைப்புகளின் சார்பில் திருப்பூர் புஷ்பா ஜங்ஷனில் இருந்து ஊர்வலமாக சென்று ரயில் நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அதனைத் தொடர்ந்து தடுப்பு அரண்களை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த 250 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த மறியல் போராட்டத்தினால் ரயில் நிலைய பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மீடியா செவன் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மயில்மணி. நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணைய